அன்பர்களே, தமிழக அரசியலை மாற்றி மறிக்கும் விதத்தில் அண்ணாமலை நடத்துகின்ற என் மண் என் மக்கள் யாத்திரை 100வது நாளை தொட்டுள்ளது. பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதையே நோக்கமாக கொண்டு என் மண் என் மக்கள் என்ற பெயரில் ராமேஸ்வரத்திலிருந்து யாத்திரையை துவங்கினார். அமித்ஷா அவர்கள் யாத்திரையை துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் துவங்கி ஒவ்வொரு மாவட்டங்கள் வழியாக தென் தமிழகம் முடித்து கொங்குநாடு சென்று டெல்டா பகுதிகளையும் கடந்து சென்னையையும் அடைந்தது. செல்லும் இடங்களெல்லாம் மக்கள் திரண்டு வரவேற்பளித்தார்கள். சிறுவர்களும் பெரியவர்களும் மாணவ மாணவிகளும் இளம் பெண்களும் முதியவர்களும் எல்லாம் அண்ணாமலையை பார்ப்பதற்கு ஆர்வமாக குவிந்தார்கள். செல்ஃபி எடுக்க கை கொடுக்க என்று கூட்டம் அலைமோதியது. சென்னையில் இந்த யாத்திரைக்கு போலீசார் தடை விதித்தார்கள். காரணம்தான் தெரிந்த விஷயம்தானே, மக்களிடம் ஏற்பட்டு வரும் செல்வாக்கு, அவர்களிடம் ஏற்படுத்திய அச்சம். உள் மாவட்டங்களை விட சென்னை மாநகரத்தில் கூட்டம் கூடியது என்று சொன்னால் அது செய்திகளில் இடம் பிடித்துவிடுமே. அதனால் அந்த யாத்திரைக்கு சென்னை நகரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. சென்னை நகரத்தில் வழக்கறிஞர்கள் சந்திப்பு, அறிவாளர்கள் சந்திப்பு என்று பல்வேறு சந்திப்புகளை, பெண்கள் சந்திப்பு என்று பல சந்திப்புகளை நடத்தினார் அண்ணாமலை. அந்த இடங்களிலும் கூட்டங்கள் குவிந்தது. அதே போல சில பகுதிகளில் வாகனத்தில் அமர்ந்தவாறு பொதுக்கூட்டம் மட்டும் நடத்தப்பட்டது. அங்கும் மக்கள் திரண்டார்கள். இப்படி செல்லுமிடமெல்லாம் மக்கள் கூட்டமாக இந்த யாத்திரை 100வது நாளை தொட்டுள்ளது. இந்த யாத்திரை 100வது நாளை தொட்ட போது தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் திருப்பமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. பல்வேறு கருத்து கணிப்புகள், பல தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடிக்கும், அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று தெரிவிக்க தொடங்கியுள்ளார்கள். பல்வேறு இடதுசாரி பத்திரிகையாளர்களும் கூட இந்த தேர்தலில் பாஜக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டும் என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் அண்ணாமலையின் யாத்திரை. ஆனால் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் எல்லா பகுதிகளிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை சொல்லி அண்ணாமலை நடத்துகின்ற யாத்திரை தொண்டர்களை அரவணைத்து பொதுமக்களிடம் புன்முறுவல் காட்டி செல்ஃபி எடுக்க தயங்காமல் பொதுமக்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். 100வது நாளாக இந்த யாத்திரை நடைபெறும் போது தமிழகத்தில் பெரும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் மாற்றம் வருகின்ற மக்களவை தேர்தலில் வெளிச்சத்திற்கு வரும், பொதுமக்களுக்கு தெரியும் என்பது திண்ணம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றிக்கு இது ஒரு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.